நடிகர் விஷால் மற்றும் ஆர்யா இணைஞ்சி எனிமி படத்தை முடிச்சுட்டு நடிகர் விஷால் இப்போ 31ல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. பட் ஆனால் அந்த கொரோனா கோவிட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பூஜையை மட்டும் போட்டுட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் வந்து இயக்குறாங்கன்னு பார்த்தா தூபா சரவணன், மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸாக விஷால் அண்ட் டிம்பிள் ஆயாட்டி ரெண்டு பேரும் வந்து பூஜையை போய் கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனால் இப்போ ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கேஸ்டாக வந்து ஆக்ட்ரஸாக இன்க்ளூட் ஆயிருக்காங்க. இவங்களோட போர்ஷன் மொத்தமே 20 days தான் இருக்கும். அதில் 2 days வந்து கொரோனாக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி காவல்துறை உங்கள் நண்பன் அந்த படத்துலேயும் வந்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ராதாமோகன் இயக்கத்தில் காமெடி ஃபிலிமான மலேசியா 2 அம்னீஷா, இந்த படத்தை வந்து Z5 ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா 28 May அப்போ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார் கேஸ்டாக வந்து வைபவ், வாணிபோஜன், MS பாஸ்கரன் வந்து முக்கியமான லீட் ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இங்கிலீஷில் வெளிவந்த மீட் த பேரண்ட்ஸ் அதோட ரீமேக் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட போஸ்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தளபதி 65ல புதுசாக செல்வராகவன் ஜாயின் ஆகிறாரு, அதுவும் வில்லனாக வராரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி கிட்டத்தட்ட 2 நாட்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் செல்வராகவன் வந்து ஒரு லீட் ரோலில் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ செல்வராகவன் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாணி காகிதம், கீர்த்தி சுரேஷ் மற்றும் செல்வராகவன் இணைஞ்சி ஒரு மூவி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா அதுவும் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில போஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போது தளபதி 65ல வில்லனாக செல்வராகவன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. இதுக்கு செல்வராகவன் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, நான் இல்லை இருக்கேன்றது எதையும் சொல்லலை. சன் பிக்சர்ஸ் டீமில் வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தானே, சன் பிக்சர்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சடனாக தான் எதுவும் இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் செல்வராகவன் தளபதி 65 இணைஞ்சு நடித்தார்னா வேறு லெவலாக இருக்குன்றது டவுட்டே இல்லை. வெனம் 2வோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுதான். தமிழ் தெலுங்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மொத்தமாக 4 லாங்குவேஜிலும் அட் அன் டைமில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட வெனம் 1லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வரவேற்பை பெற்றது. இப்போ வெனம் 2வும் பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்து ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுது. சிம்புவோட அடுத்த படமான மகா வந்து பார்த்தீங்கன்னா அன்சிகா மூர்த்வானியோட படம் நாட் ஃபார் சிம்புவோடது. சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக தான் வரப்போகிறாரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்சிகா மூர்த்வியான படமாக தான் இருக்கும். இதில் ஸ்ரீகாந்தும் அதில் இணைஞ்சு பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த படத்தை வந்து இப்போ என்ன ஒரு அப்டேட்டாக வந்திருக்குன்னா மகா படத்தை வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதை டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இந்த கொரோனா கோவிட் சுச்சுவேஷனில் தேட்டருக்கு வெயிட் பண்ண முடியாதனால. இந்த படத்தை எடுத்த யூஆர் ஜம்வேல் மற்றும் ப்ரொடியூசர் வந்து வி மதிவழகன், மியூசிக் வந்து கிப்ரான். இந்த படத்தை வந்து யாரா கேஷன் குழுவாக இருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே அன்சிகா மோட்வானி ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தால் அன்சிகா மோட்வானி தான் ஆஸ் அ மகாவா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக தான் சிம்பு வந்து வராரு. பிரியா ஆனந்த், சனம் ஷெட்டி வந்து இதில் வந்து ரியாவாக இருக்காங்க. தம்பிராமையா, கருணாகரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த மகான்ற படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அன்சிகா மோட்வானிக்கு இது வந்து 50வது படம், மியூசிக் கிப்ரானோடது 25வது படமும் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிகா மோட்வானி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் லண்டனில் இருக்க மட்டும்தான் அவங்களோட போர்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அஃபீஷியலாக ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வந்து கர்ணன் ஓடிடியான May 14 அப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுற ப்ளூ சட்டை மாறனோட ஆன்டி இண்டியன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்போ அவருடைய யூடியூப் சேனலில் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் டாக்கர்ஸ்னு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து சென்சார்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த படத்தை பேன் பண்ண சொல்லி அவருக்கு ரிவேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அவர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாரா இல்லை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாரா யார் வாங்க போகிறான்னு தெரியுறாங்க இல்லை. ஃபஸ்ட்டு அவரோட சேனலாக மோஷன் போஸ்டர் போட்டு மக்களிடையே வரவேற்பை வந்து எந்தளவுக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறமா கூட தியேட்டருக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை யாருமே வாங்க விருப்பம்னா கண்டிப்பாக அவர் யூடியூப்பில் அவரோட சேனல்லையே அப்லோட் பண்ணி ரெவன்யூ பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து அப்டேட்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ஸோட சந்திக்கலாம்.